வணக்கம். இது கதைகளின் டைரி. நான் பூமா கபுரி சங்கர். இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்றான மணிமேகலையின் கதைய. சிலப்பதிகாரமோ மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லப்படுது. கோவலன் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு மாதவி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கடல்ல இருக்கிற நல்ல தெய்வமான மணிமேகலா தெய்வத்தின் நினைவா மணிமேகலைன்னு பேர் சூற்றாரு கோவலன். பிறகு சில காலம் கழிச்சு கோவலன் தன்னை விட்டு பிரிஞ்சு மதுரை மாநகரத்துக்கு போய் அங்க ஒரு தப்பான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு இறக்கிறதையும் சில காலம் கழிச்சு கண்ணகியும் உயிர் விடுறதையும் கேள்விப்படுறாங்க மாதவி. இதனால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க மாதவி. துறவு நிலையை அடையணும்னு சொல்லி துறவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வசிச்சுட்டு வர ஆசிரமத்திலேயே தன்னுடைய மகளான மணிமேகலையும் வளர்த்துட்டு வராங்க. அப்ப ஒரு நாள் மணிமேகலையும் அவங்களுடைய தோழியான சுதமதியும் மலர் பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க சோழ இளவரசரான உதயகுமரனை சந்திக்கிறாங்க. உதயகுமரன் மணிமேகலைய பார்த்த உடனே காதல் வசப்படுறாரு. அப்ப இந்திர விழா நடந்துட்டு இருக்கிற சமயம் அங்க மணிமேகலா தெய்வம் தோன்றுது. அப்படி தோன்றிய தெய்வம் உதயகுமரனை எச்சரிச்சுட்டு மணிமேகலைய மணிப்பள்ளத்தீவுக்கு தூக்கிட்டு போகுது. அப்படி தூக்கிட்டு போன தெய்வம் மணிமேகலையினுடைய பூர்வ ஜென்ம கதைய சொல்ல ஆரம்பிக்குது. அந்த கதை என்னன்னு கேட்போம். அசோதர நாட்டு மன்னன் ரவிவன்மனுக்கும் மனைவி அமுதபதிக்கும் லக்ஷ்மிங்கிற அழகான குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய ரொம்பவே சந்தோஷமாவும் செல்வ வளம் மிக்க பொண்ணாவும் வளர்த்துட்டு வராங்க அவங்களுடைய பெற்றோர். லக்ஷ்மிக்கு பருவ வயது வந்ததுக்கு அப்புறமா அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ராகுலனை திருமணம் செஞ்சு முடிக்கிறாங்க. ராகுலனும் லக்ஷ்மியும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா கொஞ்ச நாள்ல காலன் பாம்புருவை எடுத்துட்டு வந்து ராகுலனை தீண்டுது. ராகுலன் இறந்து போயிட்டாரு. ராகுலன் இறந்த உடனே லக்ஷ்மியும் சேர்ந்து மடியறாங்க. இந்த கதையை சொல்லி முடிச்ச தெய்வம் லக்ஷ்மி தான் இந்த ஜென்மத்துல மணிமேகலைனும் ராகுலன் தான் இந்த ஜென்மத்துல இளவரசன் உதயகுமாரன்னும் சொல்லி முடிக்குது. இப்பதான் மணிமேகலைக்கு புரிய ஆரம்பிக்குது எதனால உதயகுமரன் தன்னை பார்த்த உடனே காதல் வசப்பட்டான்னு. இந்த கதையை சொல்லி முடிச்ச தெய்வம் மேலும் பேச தொடங்குது. இந்த தீவுல இருக்கிற கோமுகி குளத்துல ஒவ்வொரு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கும் அமுத சுரபிங்கிற பாத்திரம் வெளிவரதாவும் அந்த பாத்திரத்தை மணிமேகலைய எடுத்துக்க சொல்லி உத்தரவிடுது. அந்த பாத்திரத்தின் மூலமா ஏழைகளுக்கு பசிய ஆத்தவும் உத்தரவு போடுது. அதே மாதிரி இன்னும் ஒரு அசாத்தியமான சக்தியையும் தெய்வம் மணிமேகலைக்கு வழங்குது. அது என்ன சக்தி அப்படின்னா விரும்பிய நேரத்துல விரும்பிய உருவத்தை எடுக்கிற சக்தியை தான். இத வணங்கி ஏத்துக்கிறாங்க மணிமேகலை. அதே மாதிரி ஒரு வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு அமுத சுரபி பாத்திரம் கோமுகி குளத்திலேருந்து வெளிவருது. அது எடுத்துக்கிறாங்க மணிமேகலை. அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அவங்க கொடுத்த சக்தியையும் மனசுல உள்வாங்கிக்கிட்டு அந்த தீவுலேருந்து புகார் நகரத்துக்கு தெய்வத்தினுடைய உதவியோட கீழே இறங்கி வராங்க மணிமேகலை. அமுத சுரபியில முதல் முதல்லா ஆதிரை அப்படிங்கிற பத்தினி பெண் அன்னமிடுறாங்க. இந்த நிலையில தன்னை பின்னாடி தொடர்ந்துட்டே வர உதயகுமாரன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க மணிமேகலை. சட்டுன்னு காய சண்டிகைங்கிற பெண்ணுடைய உருவத்தை எடுக்கிறாங்க மணிமேகலை. ஆனா காய சண்டிகையா மணிமேகலை தான் உருமாறி இருக்காங்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு உதயகுமரன். இப்ப காய சண்டிகைக்கு பின்னாடி தொடர்றாரு உதயகுமரன். இத பார்த்த காய சண்டிகையினுடைய உண்மையான கணவர் சந்தேகப்பட்டு உதயகுமரனை சண்டைக்கு இழுக்கிறாரு. சண்டைக்கு இழுத்தவரு உதயகுமரனை கொலையும் செஞ்சிடுறாரு. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராணி தன்னுடைய மகன் உதயகுமரன் இறந்ததுக்கு காரணம் மணிமேகலை தான் நினைச்சு மணிமேகலைய சிறையில் அடைச்சு பல விதமான கொடுமைகளுக்கு உள்ளாக்குறாங்க. ஆனா எல்லாத்திலேருந்தும் தப்பிச்சு நிலைச்சு வெளிவராங்க மணிமேகலை. ராணிக்கே புத்திமதி சொல்லி அவங்களையும் திருத்துறாங்க. அதே நேரம் சோழ நாட்டை நெடுமொழி கிள்ளி அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. திடீர்னு ஒரு அழகான பெண் தோன்றா அவர் முன்னாடி.
அந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கிய நெடுமுடி கிள்ளிங்கிறவரு அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சு அவங்க கூட குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணும் கருதறிக்கிறாங்க. எப்படி திடீர்னு வந்தாங்களோ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. நெடுமுடி கிள்ளி அவருடைய ராஜ்யம் முழுசும் தலை போட்டு தேடுறாரு. ஆனா அவங்கள கண்டே பிடிக்க முடியல. அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் அந்த பெண்ணை பத்தி விசாரிக்க தொடங்குறாரு நெடுமுடி கிள்ளி அவர்கள். ஆனா யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஆனா திடீர்னு ஒரு பெரியவர், அந்த பெண்ணுடைய பெயர் பீலிவளைனும், உனக்கு அதனால ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியும் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு நெடுமுடி கிள்ளி. அது என்னது அப்படின்னு ஆவலா கேக்குறாரு. அந்த பெரியவர் அதுக்கு, அந்த பெண்ணால உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட உடனே அவரும் ரொம்ப சந்தோஷமாகி திரும்ப வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நெடுமுடி கிள்ளிய பார்க்க அவருடைய மகன் கப்பல்ல வரதா செய்தி வருது. ஆனா கப்பல் மூழ்கி இறந்துட்டதாவும் உடனே அந்த இன்னொரு செய்தியும் வருது. இதை கேள்விப்பட்ட நெடுமுடி கிள்ளி ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அதனால எந்த அரசு விழாவையும் நடத்தல, எந்த அரசு விழாவிலையும் பங்கும் எடுத்துக்கல. இதன் காரணமா இந்திர விழாவும் நடக்காம போகுது. இந்திர விழா நடக்காததால தெய்வம் கோபிச்சுக்கிட்டு புகார் நகரையே அழிச்சிருது. ஆனா மணிமேகலை அந்த சமயத்துல மணிப்பள்ளத்தீவுல இருக்கிறதால தப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய தாயான மாதவியும் தோழி சுதமதியும் புகார் நகரத்திலிருந்து தப்பிச்சு வஞ்சி நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் மணிமேகலை காஞ்சி நகருக்கு போய் அங்க அரவண அடிகள்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட அறநெறிகளை போதிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க. அவர்தான் மணிமேகலைய ஒரு முழுமையான புத்த துறவியா மாத்துறாரு. அப்படி மாறிய மணிமேகலை மக்களுக்கெல்லாம் அறநெறிகளை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிவுல என் பிறப்புக்கு காரணமாகிய குற்றங்கள் நீங்குக அப்படின்னு வேண்டிக்கிட்டு நோன்பு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மணிமேகலை. தங்கிட்ட இருந்த அமுத சுரபி பாத்திரம் மூலமா மக்களுடைய பசிய போக்குறாங்க. அதையே தன்னுடைய முதல் கடமையாவும் வச்சுக்கிறாங்க மணிமேகலை. தனது வாழ்க்கையில வந்த எல்லா தடைகளையும் முறியடிச்சு இறுதியா துறவு நிலைய சென்றடையறாங்க மணிமேகலை. அப்புறமா நாடெங்கும் பௌத்த மதத்தை பரப்ப தொடங்குறாங்க. இதுதான் மணிமேகலையினுடைய கதை சுருக்கம். மணிமேகலை காவியம் பௌத்த சமயத்தை பரப்புற நோக்கில எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி. வணக்கம்.